இந்த பொறியியல் கல்லூரிகளில் பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடுகள் நடந்திருப்பதா இந்த தனியார் அமைப்பான அறப்போர் இயக்கம் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் இதை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒரு அரசில் ஆவணத்தில் இவர் இங்கே தான் இருக்கிறாருன்னு பொய்யாக விட்னஸ் பண்ணார், ஃபோர்ஜரி சீட்டி. யாரை ஏமாத்திருக்காரு? மக்களை ஏமாத்திருக்காரு, அரசோட கட்டமைப்பை ஏமாத்திருக்கிறார். அந்த டீம் சுட் பி பனிஷ்ட். இது வரைக்கும் அந்த டீம் பற்றி இதை வெளியிட்டிருக்காரா? இந்த ஆணையம் ஒன்று இருக்குது, தகவல் ஆணையம், தலைமை ஆணையம், அது எதுக்கு இருக்குன்னே தெரியல. ஒரு சாதாரண தகவலை பட்டியல் கூட தரல, இதை விசாரித்து கொடுங்கன்னு சொல்கிறது கூட இன்னும் நமக்கு பிறப்பிக்கவே இல்லை. ஒரு 6-7 மாதமும் கிடப்பிலே கிடக்கு. இப்போ இந்த போல் சிஸ்டமேட்டிக்காக லெத்தாஜிக்கே இருக்கிறது நிறைய தகவல் வெளில வரல, கிடைச்ச கொஞ்சம் தகவல். அடுத்த கட்டத்தை பொறுத்த வரைக்கும் இல்லை, ஒருவேளை கல்லூரிகள் தெரிஞ்சு பண்ணியிருந்தா இது என்ன நோக்கத்துக்காக பண்ணியிருப்பாங்க? மக்களை ஏமாத்துறது, மாணவர்களை ஏமாத்துறது, அப்ளிகேஷன் டீமை ஏமாத்துறது, இந்த சிஸ்டத்தை ஏமாத்துறதுக்கா? மாணவருடைய எதிர்காலம் வெளில வரும்போது 4 வருஷம் நான் படித்தேன், காலேஜில் பிரச்சனையே தெரியாது. புது உலகத்தில், புது சமூகத்தில் வந்து வேலைக்குன்னு வரும்போது காம்படிட்டிவ் வேர்ல்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும். பெற்றோர்கள் என்ன நினச்சிருப்பாங்க? என் பையன் நல்லா படிச்சிருக்கான், இன்ஜினியரிங் முடிச்சுட்டான், வெளிநாட்டில் எங்கே வேணாலும் வேலை கிடச்சிரும், பொழைச்சிருவான், அவன் வாழ்ந்துருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் படித்த நமக்கு எப்படி இருக்கும்? அரசு அந்த கட்டமைப்பை அண்டர்டேக் பண்ண முடியும், நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அரசுடைய ரோல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 1 மாதம் ரொம்ப ரொம்ப குரூஷியலான பீரியட். இதை அரசு எடுக்கிறதுக்காக தான் இப்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவங்களுக்கு தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றன. இந்த பொறியியல் கல்லூரிகளுக்கு அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய AICTE இவங்க தான் வந்து அனுமதி கொடுக்குறாங்க. அந்த அனுமதி எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பொறியியல் கல்லூரிக்கு போதுமான அளவுக்கு கட்டமைப்புகள் இருக்கா, கட்டமைப்புனா என்ன, பில்டிங் வசதி இருக்கா, தகுதியான பேராசிரியர்கள் அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறாங்களா, இதெல்லாம் ஆய்வு செய்து தான் அவங்க அந்த அனுமதியை கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே தான் வந்து இந்த பொறியியல் கல்லூரிகள்லாம் வருது. இந்த சமயத்தில் தான் இந்த பொறியியல் கல்லூரிகளில் பேராசிரியர்கள் நியமனத்தில் முறைகேடுகள் நடந்திருப்பதா இந்த தனியார் அமைப்பான அறப்போர் இயக்கம் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் இதை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அறப்போர் இயக்கத்தின் சார்பாக நம் கூட ராதாகிருஷ்ணன் இணைந்துள்ளார், அவரை வரவேற்கிறோம். வணக்கம் ராதாகிருஷ்ணன். வணக்கம். நேற்று இது செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்த விஷயம் வெளிவந்தோடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் சரி, பொறியியல் படிச்சுக்கிட்டு இருக்க, பொறியியல் படிக்கலான்ற ஆசையில் இருக்க நிறைய மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார், அது என்ன முறைகேடுங்கிறது? பொதுவாக நீங்கள் சொன்னதில், ஆரம்பத்தில் சொன்னது போல், தமிழ்நாடு முழுசும் மறுபடியும் இன்ஜினியரிங் கல்லூரிகள், அவங்க எல்லாத்துக்கும் ஒன் ரூஃப் தான் அஃப்ளியேஷன் நடக்கும். AICTE வந்து டெல்லியில் இருக்குது, அவங்க கைட்லைன் கொடுப்பாங்க, எவ்ரி இயர் வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. இப்போது ஒரு பெற்றோர்கள் மனநிலையிலேருந்து பார்த்தா, என்னோடய பொண்ணோ பையனோ நான் காலேஜில் போய் சேர்க்குறேன், என்ன பார்ப்பேன் அப்படின்னா 2 ஆஸ்பெக்ட் பார்ப்பேன். வெளியிலேருந்து நான் பார்க்கும்போது பசங்களுக்கு நல்லா சொல்லித்தராங்களா, நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்களா, இது முதல் ஆஸ்பெக்ட். ரெண்டாவது, அங்கே செஞ்சு பார்க்குறதுக்கு லேப்ஸ் இருக்கா, இது 2 பற்றி தான் குறைந்தபட்சம் நம்ம கேட்போம். இதை தான் அந்த AICTE பார்க்கணுன்றது சொல்கிறாங்க. இன்னொன்று கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தரம் வாய்ந்த கட்டமைப்புகள் டெவலப் நடந்துக்கிட்டு இருக்குது உலகம் முழுசும். அந்த ஆஸ்பெக்டில் இன்ஜினியரிங்கை நான் ஒவ்வொரு வருஷம் அப்கிரேட் பண்ணுறேன், இந்த சீக்வன்ஸும் உள்ளுக்குள்ளே இருக்கான்றதை அக்ராஸ் இந்தியா நான் பார்க்குறதுக்கு கைட்லைன் வெளியிடுறேன். விதிகளை அவங்க தான் வரையறுக்கிறாங்க. இதெல்லாம் சேர்ந்தால் தான் அந்த ஹேண்ட்புக், அந்த கைட்லைன். இந்த கைட்லைனை வச்சு தான் அண்ணா யூனிவர்சிட்டி ஒவ்வொரு காலேஜுக்கும் போகிறாங்க. இல்லை, அண்ணா இடத்துல இந்த AICTE வந்து விதிகளை வந்து டிசைன் பண்ணுறதோட நிறுத்திக்கிறாங்க இல்லையா? டிசைன் பண்ணுவாங்க, ரேண்டம் செக்அப்பாக 5% ஆஃப் காலேஜ் அக்ராஸ் த கண்ட்ரி பண்ணுறாங்க. அவங்க போகணும், போகிறாங்களா இல்லையான்னு இதுக்கப்புறம் தான் தெரிய வரும். சரி, அப்படி தமிழ்நாட்டில் எத்தனை கல்லூரிகள் வந்தாங்க அதெல்லாம் தெரியலை. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை கொடுத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரிசோர்ஸ் கம்மி, ஒரு 8-10 பேர் தான் இருக்க சின்ன டீம் தான். அவங்க இந்த டிராஃப்டெல்லாம் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிடுறாங்க. அந்தந்த மாநிலத்துக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி போல் ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. இப்போ ஆந்திராவுக்கும் ஆந்திரா பல்கலைக்கழகம் இருக்குது, இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட எல்லா இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்கிடெக்சர் கல்லூரி எல்லாமே இது கீழே தான். 480 இருக்குது. இன்ஜினியரிங் கல்லூரி 433 இருக்குது. இந்த ஆர்கிடெக்சர் காலேஜ், அப்புறம் டெக்னாலஜிஸ் காலேஜ், இதெல்லாம் இப்போ அப்டேட் ஆகிருக்கு. இந்த காலேஜில் உள்ளார போனோன்னே, இப்போ போன வருஷம் என்ன கேட்பாங்க, 30 சீட்டு மெக்கானிக்கல், சிவிலுக்கு, ஏஐக்கு, சிஐக்கு, இது மாதிரி சிடிக்கு, இன்ஃபோக்கு, இது மாதிரி ஒவ்வொரு பிரிவுக்கும் 30 சீட் முதல்ல கொடுப்பாங்க.
இந்த வருஷம் எங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரப்போகிறாங்க, நாங்கள் 60 பேர் எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. அவங்க கேட்டுருவாங்க. ஆனால் அண்ணா பல்கலைக்கழகத்தை சார்ந்த அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் உள்ளார போய் இதுக்கு உள்ள பேராசிரியர்கள் அங்கே இருக்கிறாங்களா, முனைவர்கள் அங்கே இருக்கிறாங்களா, உதவி பேராசிரியர்கள் இருக்காங்களா, லேப் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, இந்த மாணவர்களுக்கான எல்லா சேஃப்டி சப்போர்ட்ஸ் எப்படி இருக்குது, இவங்கெல்லாம் உண்மையாகவே படித்து வந்தவங்க தானா, அந்த வெரிஃபிகேஷன் உட்பட இவங்க முனைவர்கள் ஃபேக்கா உண்மையாவா, ஏன்னா கல்லூரிக்கு தெரியாமல் கூட உள்ளார வந்திருக்கலாம். ஆமாம். அப்போ அவங்க பேன் கார்டு, ஆதார் கார்டு, அவங்க சர்டிஃபிகேட்டு, ஜெனியூனஸ்லாம் செக் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணதுக்கு பிறகு இவங்க வந்து அங்கே அப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த 30-60 கேட்டிருக்காங்க, இவ்வளோ இருக்குது, கொடுக்கலாம். இல்லை இவங்க 30 தான் இருக்குது, இதுக்குள்ளே ஃபேக்கல்ட்டி தான் கிடையாது, இதுதான் அவங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்க. ஏன் இந்த ஸ்டாண்டர்டைஸை அண்ணா யூனிவர்சிட்டி பண்ண வேண்டியது இருக்குன்னா, இங்கே 1 வருஷத்துக்கு 2,00,000 பேர் மாணவர்கள் படிக்க வர்றாங்க. இந்த வருஷம் கூட தமிழ்நாட்டோட இன்ஜினியரிங் காலேஜோட கெப்பாசிட்டி 2.32 லேக்ஸ், 232,000 பேர். 2,00,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. 2,00,000 பேருக்குமே இப்போ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கவுன்சிலிங் டேட்டும் போட்டாங்க, இப்போ 2-3 நாள் ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுக்கான இது வந்து கவுன்சிலிங் வந்து மண்டேலேருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆஸ்பெக்டில் உள்ளார போனவங்க அங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இப்போ வெளியிட்டிருக்க டேட்டா வந்து 23-24 இன்ஸ்பெக்ட் பண்ண டேட்டா. 23 மே மாதம் ஜூன் மாதம் அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு டீம் போகிறாங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க 30-60 கேட்டவங்களை 60 கொடுத்துருக்காங்க, 30-50 கேட்டவங்களை 50 கொடுத்துருக்காங்க. ஒரு செட் ஆஃப் மாணவர்கள், 2,00,000 மாணவர்கள் படித்தே முடிச்சிட்டாங்க. இவங்க போனாங்க இல்லையா, அந்த செக் பண்ண விவரங்களில் என்ன செக் பண்ணுங்க, இந்த ஃபேக்கல்ட்டி இங்கே தான் வேலை செய்யுது. வி ஆர் நாட் மீனிங் தட் கெஸ்ட் ஃபேக்கல்ட்டி, விசிட்டிங் ஃபேக்கல்ட்டி. இந்த டீமோட வேலையே முழு நேர பணியாளர், முழு நேர ஆசிரியர், முழு நேர பேராசிரியர்கள். இதன் அடிப்படையில் தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்னு தருவாங்க. இந்த விசிட்டிங் ப்ரொஃபஸர் 100 பேர் வந்துட்டாங்க, நாங்கள் அதனால் நல்லா சொல்லிக் கொடுப்போம், அப்ரூவல் அப்படிலாம் தர மாட்டேன். இதுலேயுமே இன்னொரு விதி இருக்குது, நான் 2 கல்லூரியில் வேலை செய்ய முடியும், ஆனால் 2 கல்லூரிக்கும் தெரியணும் என்னோடய சேலரியில் இவங்க பாதி கொடுப்பாங்க, இவங்க பாதி கொடுக்க முடியும். 2 பேர் வேலை செய்யுமே இது ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. பட் அப்ரூவல் ப்ராசஸில் ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டி மெம்பர்னு சொல்லுவோம், அதன் அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. அப்போ ஒருத்தர் ஒரு கல்லூரியில் வேலை செய்ய முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ நம்ம பார்த்த விவரத்தில் 353 பேர் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளை வேலை செய்கிறாங்க. இது எப்படி தெரிய வந்தது, நீங்கள் அதை இந்த தகவலை, இந்த டேட்டா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் ஒவ்வொரு வருஷமும் அஃபிலியேஷன் இவங்க இன்ஸ்பெக்ஷன் போகிறாங்க இல்லையா, அவங்க அங்கேருந்து டேட்டாவை அப்லோட் பண்ணுவாங்க. அதாவது கல்லூரி வந்து அந்த இன்ஸ்பெக்ஷன் வர்றதுக்கு முன்னாலேயே என்னட்ட இத்தனை ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, அவங்க பேர், பேன் நம்பரு, ஆதார் கார்டு, அவங்களோட யூனிக் ஐடி, அப்புறம் அவங்களோட எல்லா விவரங்களும், எங்கே படிச்சிருக்கிறாங்க, பிஇ எங்கே முடித்தாங்க, எம்இ எங்கே முடித்தாங்க, பிஎஸ்சி எங்கே முடித்தாங்க, இந்த எல்லா விவரங்களையும் என்ட்ரி பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் உள்ளார போயிட்டு இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு அப்ரூவ் கொடுப்பாங்க. இது அப்லோட் ஆகும். இப்போது நீங்கள் சொல்கிறத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா, முறைகேடு வந்து 2 சைடு நடந்திருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து போகிறவங்க சரியாக இன்ஸ்பெக்ட் பண்ணலை, அங்கே தகுதியற்ற பேராசிரியர்கள் அல்லது எண்ணிக்கை குறைவாக பேராசிரியர்களை நியமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக 2 டீமுமே கொல்லிவிடும். இப்போது நீங்கள் ஒரு கல்லூரியில் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, இதோட ஹையர் பே கொடுக்குறாங்க, நீங்கள் வேறு என்ன பண்ணுவீங்க, அந்த இதுக்கு தான் போவீங்க. ஆமாம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எனக்கு நீங்கள் ஹையர் பே கொடுக்குற, நாங்கள் போகிறேன். அப்போ நீங்கள் வெளில போகும்போது ஒரு கல்லூரியாக நான் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய அந்த டேட்டாபேஸ் இருக்கும், ஃபேக்கல்ட்டியோட டேட்டாபேஸ், காலேஜ் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். உள்ளார போனதுக்கப்புறம் அங்கே ஃபேக்கல்ட்டி டேட்டாபேஸ் லெஃப்ட்னு கொடுத்தா இந்த ஐடி ரிலீஸ் ஆகும். நான் நீங்கள் இன்னொரு கல்லூரியில் போய் உங்களோட டேட்டாபேஸ் என்ட்ரி பண்ண உள்ளார டவுன்லோடு வந்துடும். ஸோ இப்படி சிஸ்டமேட்டிக்காக இருக்குது. ஆனால் இதில் இவங்க 2 பேரும் கொல்லிவிடாமல் சிஸ்டத்தை ஏமாத்தவே முடியாது. இந்த சிஸ்டத்தையே ஏமாத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி முறைகேடாக தமிழ்நாடு ஃபுல்லாக எவ்வளோ பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க சார்? 972 இடங்களுக்கு. ஒருத்தர் மாரிசாமின்னு 11 இடத்துல வேலை செய்கிறாரு, வசந்தா சுவாமிநாதன் 10 இடத்துல வேலை செய்கிறாரு, பாபுன்ற 2 இடத்துல வேலை செய்கிறாரு, ராம்குமார் 900 மேற்பட்ட இடங்கள் நிரப்பப்பட்டிருக்கு முறைகேடா. எத்தனை பேராசிரியர்கள் முறைகேடு? 353 பேரும் தனக்குரிய இடம் தவிர வேற இடங்களையும் வேலை செய்கிறாங்க. இதில் சொல்ல போனால் நமக்கு இவங்களும் அங்கே மட்டும்தான் வேலை செய்கிறாங்களான் சந்தேகம். இப்போ தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி எத்தனை இடங்கள் இருக்கு? மொத்தமாக 47,000 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இருக்கிறதா அவங்க டேட்டா இருக்குது. லாஸ்ட் இயர் அப்லோட் பண்ணாங்க, இந்த வருஷம் கெப்பாசிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 52,000 பேருன்றாங்க. அது இதுக்கு மேலே அவங்க அப்லோட் பண்ணால் தான் நமக்கு தெரிய வரும். போன வருஷம் டேட்டா படி 47,800 பேர் வந்து அங்கே ஃபேக்கல்ட்டி மெம்பர், ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டி மெம்பராக இருந்திருக்காங்க. 13,891 ஐடி ஃபேக் ஐடி.
நாட் அ யூனிக் ஐடி. இப்போ உங்களுக்குன்னு ஒரு யூனிக் ஐடி இருக்குன்னு சொன்னாலே அந்த யூனிக் ஐடியே அதில் இல்லை. ஏயூ ஏயூயூ ஏயூ ஒன்று இல்லை, யாருக்கான ஐடி பன்னெண்டாயிரம் மீதி இருக்கக்கூடிய டேட்டா பேஸ் அவங்க அப்லோட் பண்ணலையா இல்லை காலேஜ் அப்லோட் பண்ண ஏன் கேட்கல? இப்போவும் நீங்கள் ஏஐசிடியோடைய அப்ரூவ்டு காலேஜ் தமிழ்நாட்டோட ஃபேக்கல்ட்டி கவுண்ட்டு பாருங்கள், 13,000 தாண்டலை அவங்க டேட்டா பேஸில். ஏன் ஆன்லைனில் வரலன்னே தெரியல. இப்போ இது யார் கேட்கணும்? ஏஐசிடி கேட்டிருக்கணும். உங்கள் இதில் இவ்வளோ காலேஜஸ் இருக்குது, இவ்வளோ ஃபேக்கல்ட்டி இருக்குன்னுமே ஏன் நீங்கள் வரலன்றது முதல்ல அவங்க கேட்டிருக்கணும். ரெண்டாவது, அண்ணா பல்கலைக்கழகம் இந்த மாதிரி ஃபேக் ஃபேக்கல்ட்டிஸ் உள்ளார வந்திருக்காங்களே, நிறைய நியூஸ் நம்ம பார்க்குறோம். அவங்க ஹால் புக் பண்ணி தராங்க, ரூம் புக் பண்ணி தராங்க, ரெசார்ட் புக் பண்ணி தராங்க, நேராக ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் அங்கே வர சொல்லி ஃபேக் ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் வர்றாங்க, கையெழுத்து போடுறாங்க, பணம் கை மாறுது, கிஃப்ட் கொடுத்து அனுப்பிடுறாங்க. அவங்க காலேஜுக்கே வர்றதில்ல. நிறைய மாணவர்களே என்ன பண்ணாங்க, எங்களுக்கு ஃபேக்கல்ட்டியே வரலைங்க. போன வருஷம்லாம் நிறைய நியூஸ் வந்துச்சு, எங்களுக்கு ஃபேக்கல்ட்டி இல்லை, லேப் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இப்போ இதை இன்ஸ்பெக்ட் பண்ண இந்த அண்ணா யூனிவர்சிட்டியுடைய டீம் தானே ரெஸ்பான்ஸ். ஒருத்தர் 1100 இடத்துல வேலை செய்கிறாருனா அவர் எந்த அளவுக்கு வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ளே ஊறி போயிருப்பார்? இல்லை, அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இது வந்து அப்ரப்டாக இதை சொல்லணும்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வுக்குழு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய முறைகேடில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தானே அர்த்தம். போய் சரியாக இன்ஸ்பெக்டே பண்ணலை, அல்லது இன்ஸ்பெக்ட் பண்ணி தெரிய வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரியான விஷயத்த அப்படி தானே நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம். இந்த அந்த டீம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணது இன்னொரு ஆதாரமே இருக்குது. இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் போனாங்கல்ல, போன வருஷம் மே மாதம் 26ஆம் தேதி பிபிஜி காலேஜ் கோயம்புத்தூர் போகிறாங்க, அதே போல் முகமது சதக் காலேஜ் ராமநாதபுரத்தில் அங்கே ஒரு காலேஜ், இங்கே ஒரு காலேஜ், ரெண்டு காலேஜுக்கு ரெண்டு இன்ஸ்பெக்ஷன் டீம் போயிருக்காங்க 26/5/2023 ஒரே நாள். ரெண்டு காலேஜ்லேயும் டாக்டர் ஆர் பாபு, முனைவர் ஆர் பாபு, பிஹெச்டி வாங்கினவர் ப்ரெசென்ட்டில் இருக்கிறாரு. இந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் விட்னஸ் பண்ணுறாங்க. ஆமாம், நான் பார்த்தேன், அவர் என் கண்ணு முன்னால் தான் இருக்கிறாரு, சர்டிஃபிகேட்லாம் ஒரிஜினல் செக் பண்ணிட்டேன், வெரிஃபை பண்ணிட்டேன்னு சொல்லி இதே நாள் இவரும் அப்ரூவ் பண்ண, இன்ஸ்பெக்ஷன் போனவங்களும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அதே நாளில் இவங்களும் இன்ஸ்பெக்ஷன் போனோம். எப்படி இது சாத்தியம்? இவர் ஒருத்தர் மட்டும் இல்லை, ராம்குமார், ரவிக்குமார், 11 ஃபேக்கல்டிஸ் இருக்கிறாங்க. நீங்கள் சொல்ல சொல்ல இந்த வலை வந்து அப்படி இந்த வெப் வந்து பெருசாகிட்டே போயிட்டு இருக்கேன். உள்ளார அவ்வளவு நீச்சி இருக்கிறதா பார்க்கணும். நம்ம அவ்வளோ ஸ்டடி பண்ணோம், இது நம்ம இப்போவுமே நம்ம சொல்கிறது ரொம்ப குறைவு தான். 11 ஃபேக்கல்ட்டி, 11 இன்ஸ்பெக்ஷன் டீமு, 11 கல்லூரியில் பார்த்ததா சொல்கிறாங்க. இன்னொரு 11 இன்ஸ்பெக்ஷன் டீமு, இந்த 11 ஃபேக்கல்ட்டி நாங்கள் தான் பார்த்தோன்னு விட்னஸ் சொல்கிறாங்க. ஓ, இப்போ ஒரு 11 பேரை ரெண்டு ஆய்வுக்குழு நாங்கள் ஆய்வு பண்ணோம்னு சொல்கிறாங்க. 22 இடங்களில் பார்த்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யார் பொய்? ஃபேக்கல்ட்டி பொய்யா, இன்ஸ்பெக்ஷன் போனவங்க பொய்யா, கல்லூரி பொய்யா, இந்த டேட்டாவை அப்ரூவ் பண்ண இன்னமும் பிளண்டடாக ஆன்லைனில் பார்க்கலாம். ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நேற்று உடனடியாக விசி வந்து அந்த குறைகளை தவறுகளை இருக்குது அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுறது மிகப்பெரிய மாற்றம். ஆனால் இது மட்டும் பத்தாது. இவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, போன வருஷம் இது நம்ம வெளியிட்டது போன வருஷத்து டேட்டா, இப்போ வந்து நாங்கள் டேட்டா அப்டேட் பண்ணி எடுத்துட்டோம், சரி, வெல் அண்ட் குட் சார், ரொம்ப நல்ல விஷயம் சார். நம்ம என்ன கேட்குறோம், போன வருஷம் போனாங்கல்ல, இவ்வளோ எவிடன்ஸ் இருக்குல்ல, ஒரு அரசில் ஆவணத்தில் இவர் இங்கே தான் இருக்கிறாருன்னு பொய்யாக விட்னஸ் பண்ணுறார், ஃபோர்ஜரி, சீட்டி. இது யார் ஏமாத்திருக்காரு? மக்கள் ஏமாத்திருக்காங்க, அரசோட கட்டமைப்பை ஏமாத்திருக்கிறாரு. அந்த டீம் சுட் பி பனிஷ்ட். இது வரைக்கும் அந்த டீம் பற்றி எதாவது வெளியிட்டிருக்காரா? இந்த இது சொல்கிறேன், எதையாவது இன்வெஸ்டிகேஷன் இப்போ குரூப் போட்டிருக்காங்க, உடனே நடவடிக்கை எடுக்க முடியாது. மற்றதுக்கெல்லாம் சரி சார், கல்லூரியை போய் பாருங்கள், காலேஜை போய் பாருங்கள், மாணவர்களை பேசுங்க, ஃபேக்ட் ஃபேக்கல்ட்டியை பாருங்கள். உங்கள் பல்கலைக்கழகத்தை கேம்பஸ்குள்ளே இருந்தாங்களா அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம், அவங்க மீது நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் இப்போ எடுக்கலாம்ல. இது கிளியர் எவிடன்ஸ் இல்லை. 11 இடங்களில் நாங்கள் விட்னஸ் பண்ணிக்கோன்னு சொல்கிறது, அது பார்க்கணும், பார்ப்போம் விரைவில் எடுப்பாங்கன்றத. இன்னும் என்னுடைய புரிதலுக்காக கேட்குறேன், நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 47,000 பணியிடங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த 230 சொச்சம் இன்ஜினியரிங் 80 இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கின்ற 480 கல்லூரிகளில் இருக்குன்றீங்க. இப்போ இதை இன்னும் கிண்டி கிளறுனா, இந்த 350 அந்த எண்ணிக்கையை தாண்டி போகுமா அந்த முறைகேட்டில் ஈடுபட்ட பேராசிரியர்களுடைய கணக்கு? கண்டிப்பாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே காலையில் கூட 400 சில்லரை இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் போல் டெக்னாலஜி, கொஞ்சம் போல் மேன் பவர் வச்சு பண்ண முடிஞ்சது. ஒரு ஹார்ட்
ஒரு ராஷ்டியாக தான் போச்சு. எங்கே இவங்களை கண்டுபிடிக்கிறது? இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜிலாம் இன்க்ளூட் பண்ணாங்கன்னா அட்வான்ஸாகவே பண்ண முடியும், நிறைய கண்டுபிடிக்க முடியும். இப்போது நம்ம கண்டுபிடிச்சதில் பாதி கல்லூரிகள், 480 224 கல்லூரிகளில் 1க்கும் மேற்பட்டவர்கள் வேலை செஞ்சுருக்கிறாங்க. பாதிக்கு பாதி கல்லூரிகள். இப்போ அதெல்லாம் தெரியணும். இப்போ இவங்களுக்கு இந்த ஒரு நாள் கையொப்பம் போடுறதுக்காக நிறைய பேர் கூப்பிட்றாங்க. இன்னும் கூட நம்ம அவரே சொன்னார் சார், ஒரு நாளுக்கு மட்டும் சைன் பண்ணுறதுக்கு சில பேர். அதுதான் சார், இப்போது அந்த ஒரு பேராசிரியர் 1க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில், ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு பேராசிரியர் 11 கல்லூரிகளில் இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க, அவருக்கு என்ன கிடைக்கும்? 11 காலேஜ்லேயும் அவர் ஊதியம் வாங்குவாரா, இல்லை அவருக்கு என்ன பிரதிபலன் கிடைக்கும்? அப்படி இருக்கனால கையெழுத்து போடுறதுனால மட்டுமே ஒரு மாதத்தில் மட்டுமே 50,000 கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கையெழுத்துக்கு 10 கல்லூரியில் 500,000 கிடைச்சிருக்கலாம் சேலரியாக கிடை. ஏன்னா சேலரி கிடைச்சிதான் நீங்கள் கிளாஸ் எடுத்துருக்கலாம். அப்போ இந்த கல்லூரி தான் சொல்லணும், இவர் என்னிட்ட தான் சேலரி வாங்கினா, இப்போ அவங்க தான் கல்லூரி தான் அவர் மேலே கேஸ் போடணும். நீ என்ன ஏமாற்றி வாங்கியிருக்க? ஓ கல்லூரிகள், இப்போ நம்ம என்ன கேட்குறோம், கல்லூரிகள் தெரியாமல் கூட நடந்திருக்கலாம், தெரியாது. இப்போ கூட என்ன கேட்டிருக்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டியில் எப்படி நீங்கள் எங்கள் டேட்டா பேஸை இப்படி பண்ணீங்க? அவங்க கேட்க முடியும். இல்லை ஒருவேளை கல்லூரிகள் தெரிஞ்சு பண்ணியிருந்தா இதை என்ன நோக்கத்துக்காக பண்ணியிருப்பாங்க? மக்களை ஏமாத்துறதுக்காக, மாணவர்களை ஏமாத்துறது, அஃபிலியேஷன் டீமை ஏமாத்துறது, ஏமாத்துறதுக்காக, இந்த சிஸ்டத்தை ஏமாத்துறதுக்காக. எனக்கு வந்து நான் பைசா கொடுக்கணும் அவசியம் இல்லை. இப்போ 20 ஃபேக்கல்ட்டி இருக்கும், நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு பெரிய கட்டடத்தை கட்டிட்டேன், லேபுக்கான இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் 20 லட்சம் போட்டு வாங்கிட்டேன். 40 ஃபேக்கல்ட்டி நான் வைக்கணும், 40 ஃபேக்கல்ட்டிக்கு மாதம் சேலரி கொடுத்துக்கிட்டே இருக்கும், இதாவது ஒன் டைம் காஸ்ட். 40 பேருக்கு சேலரி கொடுக்கணும், மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ சேரணும் அப்படின்ற கணக்கு மட்டுமே நான் மோட்டிவாக வச்சுருக்கேன்னா, சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு 15 பேர் வெளில அமைச்சிடுறேன். சேர்ந்தாச்சு, கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறேன், ஒரு 15 பேர் வெளில அமைச்சிடுறேன். மாதம் அவனுக்கு கொடுக்கவே தேவையில்லை. அவங்க மேலே நான் ஏதோ ஒரு காரணம் சொல்கிறேன், அமைச்சிடுறேன். இந்த 40 பேரில் 15 பேரை வெளில அமைச்சிட்டேன்னா 25 பேருக்கு மட்டும் சேலரி. இந்த 25 பேருக்கு என்ன சொல்கிறேன், அந்த கிளாஸை மெர்ஜ் பண்ணி எடுத்துக்கோ. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் போகிறீங்க, M1 இருக்குது. இப்போ M1 எல்லாத்துக்குமே M1 காமன் தான். ரெண்டு கிளாஸையும் ஒன்று சேர்த்து வைங்க, இந்த சிவிலையும் கூப்பிடு, மெக்கானிக்கலையும் கூப்பிடு, ஐடியும் கூப்பிடு, M1 100 பேரை உட்கார வச்சு கிளாஸ் எடுத்துகிட்டு போங்க. இந்த ஸ்டாண்டர்ட் எதுக்காக செட் பண்ணுறாங்க, ஒரு ஆசிரியரால் விசிபிள் பாயிண்ட்டு, ஒரு 30 மாணவர்கள் பார்க்க முடியும், 40 மாணவர்கள் பார்க்க முடியும். அதுக்கு பின்னால் போனால் அவன் தூங்குறானா படிக்கிறானான்னு தெரியாது, அதுக்காக தான் ஸ்டாண்டர்டே செட் பண்ணுறாங்க. இப்போ இதை நம்பி தான் மக்களும் பணம் கட்டுறாங்க. என் பையனை பார்ப்பாங்க ஆசிரியர் அங்கேருந்து, அவங்க கட்டடத்துக்குள்ளே வரக்கூட மாட்டாங்க. அந்த கடைசியில் உட்காந்து என் பையன் உட்காந்தா கூட இங்கேயிருந்து உட்காந்து அவன் சரியாக கவனிக்கிறானா இல்லையா அப்படின்றத சொல்லி கொடுக்குறது ஆசிரியரோட வேலை, பேராசிரியர். அதுக்கு தான் போடுறாங்க. இப்போ இவர் பார்க்க முடியும், 3 கிளாஸை சேர்த்து உட்கார வைக்கிறார், 100 பேர் ஆயிடுச்சு. முதல்வர் உள்ளவன் தான் பார்ப்பான், பின்னால் உள்ளவன் இவர் எவ்வளோ தூரம் கற்றுவார். ஒரு நல்ல ஃபேக்கல்ட்டி முயற்சி எடுத்தால் கொஞ்சம் நடக்கலாம், நடக்கலாம். எதுக்கு இந்த எருமவாடங்கள் எதுக்கு போய் பேசி, இப்படியே தான் நிறைய பேர் பேராசிரியர் பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பசங்களாம் எந்த பார்த்து என்ன பண்ண போகிறாங்க, கிளாஸ் எடுக்கிற எல்லாம் எழுதிட்டிங்களா, எல்லாம் கிளம்புங்க. இப்போ ரெக்கார்டு வந்துருச்சு, ரெக்கார்டு அடிக்கி அடிக்க வச்சுட்டாங்க. 100 ரெக்கார்டையும் நான் திருத்தி ரவுண்ட் பண்ணி கொடுத்தா அவன் ஃப்யூச்சர் என்ன எழுதுனா சரி, கடைசி பக்கம் திருப்பு திருப்பு. இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இவ்வளோ ஒஸ்ட்டாக போயிருக்கு. வைவாக பாருங்கள், கடைசியில் கேட்கும்போது பக்கத்து இல்லை ஃபேக்கல்ட்டி தான் வருவாங்க, வெளியிலேருந்து இன்டர்னல் ஒரு நேம் சேக் ப்ரொசீஜர் தான் எல்லாமே. அப்போ எல்லாமே ப்ரொசீஜராக போனால் மாணவரோட எதிர்காலம் வெளில வரும்போது, 4 நான் படித்தேன் காலேஜில் பிரச்சனையே தெரியாது, பொது உலகத்தில் பொது சமூகத்தில் வந்து வேலைக்குன்னு வரும்போது காம்படிட் வேல்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும். பெற்றோர்கள் என்ன நினச்சிருப்பாங்க, என் பையன் நல்லா படிச்சிருக்கான், இன்ஜினியரிங் முடிச்சிட்டான், வெளிநாட்டில் எங்கே வேணாலும் வேலை கிடச்சிரும், பொழைச்சிருவான், அவன் வாழ்ந்துருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். நான் படித்தேன், நமக்கு எப்படி இருக்கும், என்னடா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நான் எப்படா போய் சண்டை போடுவேன், எப்படி நான் ஃபைட் பண்ணுவேன், என்ன எந்த இதுவுமே இல்லையே, அந்த ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலை கொடுத்துருக்காங்களே, இது கட்டமைப்பான துரோகமாக இல்லையா? இது கல்வியின் தரம் வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்துது. இது அடுத்த கட்டமாக எதை நோக்கி போகும் சார்? இதுக்கப்புறமாவது இந்த முறைகேடு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை இதை வந்து இப்போது துணைவேந்தர் வந்து நேற்று செய்தியாளர்களை சந்தித்து நாங்கள் இதுக்கு ஒரு கமிட்டி அமைக்கிறோம், விசாரணை நடத்தப்படும் சொல்லியிருக்காரு, இது அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகரும்? நம்ம கண்காணிக்கிறதுக்கு தயாராக இருக்கோங்க. நம்ம வந்து ஏன்னா நம்ம நோக்கம் வெளியிலேருந்து ஒருத்தர் கண்காணிக்கலைன்னா இது எத்தனை வருஷமாக நடந்துச்சுன்னா நமக்கு தெரியலை. அது ஒரு பாயிண்ட். இது எவ்வளோ வருஷமாக சிஸ்டம் நடந்துச்சு, சிஸ்டம் இருக்குன்னு சொல்லி ஏமாத்தி, இந்த டெக்னாலஜி ஏமாற்ற முடியாது, ஏமாற்ற முடியாது சொல்லிக்கிட்டு இருந்தவங்க ஒரு சிஸ்டத்தை ஏமாத்திருக்காங்கன்றத நம்ம சொல்கிறோம் இந்த டேட்டாவோட சொன்னதுனால இப்போ நம்ப முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எவ்வளோ வருஷம் நடந்தது அது தெரியாது. ஆனால் இதுக்கு பிறகு நம்ம கண்காணிக்க தயாராக இருக்கும். இப்போ இவர் போட்டிருக்க குழு வந்து இவருக்கு இன்னொரு 1 அது மாதிரி தான் டைம் இருக்கும். நான் ஏற்கனவே சேர்ந்து 3 முடிய போகுது. இன்னும் சர்ச் கமிட்டி அறிவித்ததா தெரியல. இப்போ கவர்னிங் பாடி எதோ அரசுலேருந்து போடுறாங்க அப்படின்னா அது ஒரு 3 பேர் கொண்ட குழுவாக தான் அண்ணா பல்கலைக்கழகத்தை வருவாங்க. அடுத்த சர்ச் கமிட்டி போட்டு தான் இன்னொரு VC வர முடியும்.
இந்த இடைவெளிக்குள்ள இந்த விசாரணை முடங்கிடுமோன்னு ஒரு யோசனை, ஒரு பயம், ஒரு அச்சம். ஏன்னா கவுன்சிலிங் நடக்குது, கவுன்சிலிங் முடிகிறதுக்குள்ளே இது முடிஞ்சாதான் தரமான கல்லூரிகள் நிற்க முடியும். தரம் இல்லாத கல்லூரிகளை நீங்கள் மாணவர்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபீஸிபிலிட்டி இருக்குது, அரசு அந்த கட்டமைப்பை அண்டர்டேக் பண்ண முடியும், நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த முடிவெடுக்க வேண்டிய இடத்துல அரசுடைய ரோல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப குரூஷியலான பீரியட். இதை அரசு எடுக்கிறதுக்காக தான் இப்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி, சீஃப் செக்ரட்டரி அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி, இந்த பக்கம் ஆளுநர் ரவி அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. இதெல்லாம் உடனடியாக முடிவெடுத்து மக்களுடைய பணம் வைக்கப்படணும், ஒரு பக்கம் நல்ல தரமான கல்வி கொடுக்கணும். இப்போ இவங்க இந்த தீர்வு எடுத்து இவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கெல்லாம் இன்னொரு சில மாதங்கள் சில வருடங்கள் கூட ஓடலாம். அதுக்குள்ளே இந்த கவுன்சிலிங் வந்துடும், அடுத்த கவுன்சிலிங் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிடும், ஆமாம். இது முடியறதே இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்குள்ளே முடியும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எதிர்பார்ப்புனா இதுக்கு பிறகு அங்கே நடக்கவே நடக்கக்கூடாது. இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படலைன்னா நம்ம சட்ட ரீதியாக முன்னெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம இது தொடர்ந்து ஃபாலோ பண்ணி இப்போ கொடுத்த கம்ப்ளைண்ட் மீது ஆர்டிஏ போட்டு தகவலை திரும்ப கேட்டு இப்போ இந்த டேட்டாவுமே இன்ஸ்பெக்ஷன் டேட்டா ஆர்டிஏல வாங்கியிருக்கோம். ஆனால் அந்த இன்ஸ்பெக்ஷன் போன டீம் இதுவரைக்கும் வெளியில் வரவே அந்த தகவலே தரல. இந்த ஆணையம் ஒன்று இருக்குது, தகவல் ஆணையம், தலைமை ஆணையம், அது எதுக்கு இருக்குன்னே தெரியல. ஒரு சாதாரண தகவலை பட்டியல் கூட தரலை, இது விசாரித்து கொடுங்கன்னு சொல்கிறது கூட இன்னும் நமக்கு பிறப்பிக்கவே இல்லை. ஒரு 6-7 மாதமும் கிடப்பிலே கிடக்கு. இப்போ இந்த போல் சிஸ்டமேட்டிக்காக லெத்தாஜிக்கே இருக்கிறது, நிறைய தகவல் வெளில வரல, கிடைச்ச கொஞ்சம் தகவல். அடுத்த கட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது மக்கள் விழிப்புணர்வு ஆகும். தாங்கள் தங்கள் மாணவர்களை போய் சேர்க்கறதுக்கு முன்னால், பசங்களை போய் சேர்க்கறதுக்கு முன்னால் இங்கே ஃபேக்கு இருக்காங்களா, இப்போ உடனடியாக பண்ணிடுவாங்க. அடுத்த 2-3 மாதத்தில் ஃபேக்கல்டி வெளில அமைச்சிருவாங்க. ஆமாம், ஆமாம், ஆமாம். ஏன்னா இந்த கல்லூரி நிர்வாகங்கள்லாம் இப்போ இருக்க நெருக்கடியான சூழலை சமாளிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் பழைய நடைமுறைக்கே போயிடலாம். ஏன்னா இவங்கெல்லாம் கல்வியை வந்து வியாபாரமாக தான் பார்க்குறாங்க. எனக்கு எவ்வளோ மாணவர்கள் சேர்றாங்க, அவன்கிட்ட எப்படி ஃபீஸ் வாங்க முடியும், ஹாஸ்டல் ஃபீஸு, டாம் ஃபீஸு, அந்த ஃபீஸு, இந்த ஃபீஸு, கேபிடேஷன் ஃபீஸு. இப்போ கேபிடேஷன் ஃபீஸு பசங்கள்கிட்ட பெற்றோர்கள்ட்ட வாங்கி தானே கட்டமைப்பு வருது. இப்போ அவங்களை உருப்படியாக செஞ்சுருக்கணுமா இல்லையா? இப்போ இதெல்லாம் அரசு எங்கே செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணுது? எங்கேயுமே கிடையாது, கிடையாது. ஒரே ஒரு முறை இந்த இன்ஸ்பெக்ஷனில் மட்டும்தான் உள்ளார போக முடியும். சரி, நிச்சயமா. அப்போது அரசுடைய மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதை புரிஞ்சு வேகமாக செயல்படும். நிச்சயமாக, நீங்கள் வெளிக்கொண்டு வந்த இந்த தகவல்கள்லாம் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துலேருந்து இந்த முறைகேடு தொடங்கியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் நேற்று வெளிக்கொண்டு வந்த அந்த விஷயங்கள்லேருந்து நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி, நன்றி.